அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஹேம் பிரகாஷ், ஜேஎம் ஹேம் பிரகாஷ் நம்மிடம் பேச வருகிறார். உயிர் என்ன போற்றும் உயிர் தமிழே, நான் கண் என்ன போற்றும் கவி தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடித்த முத்தமிழே, என் சிந்தனையை அலங்கரிக்கும் உயிர் தமிழே, என் வார்த்தைகளை சுவைக்கும் செந்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என் உயிர் உள்ள வரை உன்னை மட்டுமே வணங்குகிறேன் தாய்மொழியே, நீ வாழ்க வாழ்க என்று தாய்மொழியான தமிழை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். என் பெயர் ஜே எம் பிரகாஷ். நான் இன்று எனக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவோம். பண்டை பெருமகள் உடையுமா இல்லையா, பாருக்கும் வீரத்தை சொன்னமா இல்லையா, எட்டிசை வாய்மையால் ஆண்டமா இல்லையா என்ற வரிகள் தமிழர்களின் தொன்மையான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அன்று தொட்டே கல்வி கேள்விகளால் சிறந்து விளங்கிய தமிழர்கள் முத்தமிழ் வளர்த்ததற்கு பெருமைக்குரியவர்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். இயல் இசை நாடகம் போன்ற ஆயக்கலைகள் அறுபத்தினாகியும் தமிழ் கலாச்சாரம் பறைசாற்றுகின்றது. கலாச்சாரம் எனப்படுவது வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் கலை ஆடை அணிகளம் போன்றவற்றின் மூலம் மக்கள் வெளிப்படுத்தும் பிரதிபலிப்பாகும். தமிழர்கள் வேட்டி சேலை என்னும் ஆடை கலாச்சாரத்தை உடையவர்கள். இவர்கள் அதிகம் இந்து சமயம் சார்ந்தவர்கள். இவர்களது வாழ்வியல் வழிபாட்டு முறையானது அதிகம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு கொண்டே காணப்படுகிறது. தமிழர்கள் அதிக தெய்வ நம்பிக்கை உடையராக விளங்கினர். இதற்கு எடுத்துக்கட்டாக மாபெரும் கோயில்களை அமைத்தனர். அது தமிழர்களின் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை போன்ற கலைகளையும் இறை நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தஞ்சை பெரிய கோயில், தில்லை நடராஜர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற ஆயிரக்கணக்கான கோயில்கள் உலகமே வியந்து பார்க்கும் அதிசயங்களாகவும் தமிழரின் கலாச்சாரமும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. இன்றைக்கு எம் மொழி என்று பெருமையாக சொல்லும் காலம் போய் ஆங்கிலம் பேசினால்தான் பெருமை என்று நினைக்கிறார்கள். தமிழில் பேசினால் அவமானம் என்று கருதுகிறார்கள். பிற மொழிகளை அரசு மொழியாக மாற்றுவதால் வேலை வாய்ப்பிற்காக தமிழை விட்டுவிட்டு பிற மொழியை கற்க வேண்டிய நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டிய குழந்தைகள் கூட ஆங்கில கல்விக்கு பெற்றோரால் திணிக்கப்படுகிறார். இதனால் தமிழருக்கு தம் மொழியின் மீது பற்று குறைவடைந்து வருகிறது. எனவே உலகிற்கே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துரைத்த இனம் இது. அதன் பெருமையை என்றென்றைக்குமே மறக்க கூடாது. அதுபோல வரும் தலைமுறைக்கு அதனை எடுத்து சொல்ல வேண்டும். எனவே இந்த நிலை தொடரக்கூடாது. எம்மொழி பெருமைக்குரிய மொழியாகும். எனவே அதை பாதுகாப்பது என்பது நமது கடமையாகும். எனவே தமிழின் பெருமையை கருதி பாவேந்தர் பாலதாசன் அவர்கள் தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுகிறார். இதனால் எம் உயிரினும் மேலான தமிழையும் அதன் கலாச்சாரையும் கடமையாகும். எனவே தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருக்கு வீரத்தை சொன்ன நாடு, ஆய கலைகள் 64 போற்றிய நாடு, இன்றும் ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி வாழும் ஒரே கலாச்சாரம் நம் தமிழர் கலாச்சாரம் என்று வீரமாக பேசி சென்ற ஹேம் பிரகாஷிற்கு நன்றி.